ஹலோ விவர்ஸ், இது உங்கள் பிஎஸ்கே ஸ்போர்ட்ஸ். இன்னும் 2 மாதத்தில் ஐபிஎல் 2020 தொடங்க உள்ளது. அதற்காக ஐபிஎல் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் ஆலோசித்து ஐபிஎல் தொடங்கும் தேதியும் முடியும் தேதியும் அறிவிச்சிருக்காங்க. அந்த தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி தொடங்கும் எனவும் மே 24ஆம் தேதி ஃபைனல் மேட்ச் நடைபெறும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. தேதி மட்டுமல்லாமல் புது ரூலையும் பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி கூறியிருக்கிறார். அந்த ரூலை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். போட்டியின் போது பவுலர் வீசும் பந்து பேட்ஸ்மேன் ஹெல்மெட்டில் பட்டு தலையில் அதிர்வு ஏற்பட்டால் அந்த வீரர் விளையாடாமல் போனால் அவருக்கு பதில் மாற்று வீரர் களமிறங்கும் முறையும். இன்னொரு ரூல் பார்த்தீங்கன்னா நோ பாலை மெயின் அம்பையருக்கு பதிலாக தேர்ட் அம்பையர் முடிவு செய்யும் முறையும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டி டைமிங்கை பற்றி தான். கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் உங்களுக்கும் தெரியும் ஐபிஎல் எத்தனை மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு. பரவாயில்ல, இதை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஐபிஎல் போட்டி இரவு தொடங்கும் டைமில் எந்த சேஞ்சும் பண்ணவில்லை. 7:30 மணிக்கும் போட்டியை நடத்துவது குறித்து ஐபிஎல் நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அந்த ஆலோசனையில் பார்த்திங்கன்னா எந்த முடிவும் எட்டப்படவில்லை. கடந்த ஆண்டே போல் இந்த ஆண்டும் ஐபிஎல் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் என தெரிவிச்சிருக்காங்க. இந்த முறை 5 நாட்கள் மட்டுமே 2 மேட்சுகள் நடைபெறும் எனவும் போட்டி 4 மணி மற்றும் 8 மணிக்கு தொடங்கும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனல் மேட்ச் பார்த்திங்கன்னா மும்பையில் நடைபெறும் எனவும் பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.